ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவம். கர்ப்பமான மனைவியை 5வது மருத்துவ பரிசோதனைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிச் செல்கிறார் அந்த பெண்ணுடைய கணவர். நேரம் நெருங்கிவிட்டது. பிரசவ வலி நாளையோ அல்லது நாளை மறுநாள் கூட வரலாம், ஜாக்கிரதை என்கிறார் மருத்துவர். இதை கேட்ட அவர் கணவனுக்கு நெஞ்சில் ஆனந்தம் பொங்கி இரு கண்களையும் மறைக்கிறது. அன்று இரவே கணவன் தன் மனைவியின் வயிற்றில் காதை வைத்து பார்க்கின்றார். என்ன செய்கிறீர்கள் என்று மனைவி கேட்க, நாளை இந்நேரம் என் மகனோ அல்லது மகளோ என் கையில் என்கிறான். இருவரும் உறங்கச் சென்றனர். படுக்கையில் தன் கணவன் அருகில் நெருங்கி வந்து அவன் கை விரலை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறார். தூக்கத்தில் இருந்த கணவன் விழித்து தன் மனைவியை பார்க்கின்றான். என்னவென்று தெரியவில்லை. இதயம் படபடவென துடிக்கிறது. எனக்கு தூக்கமே வரவில்லை, பயமாக இருக்கிறது என்று சொல்லி கண் கசைகிறாள் அவருடைய மனைவி. உடனே எழுந்து தன் மார்போடு மனைவியை அணைத்தவன் அவள் கண்ணீரை துடைத்து அவளுக்கு ஆறுதலும் கூறினான். அவள் நினைத்தால் போல் திடீரென பிரசவ வலியும் வந்தது. பயத்தில் கடுமையான இடுப்பு வலியும் கட்டிலிலேயே துடிதுடித்து அழ ஆரம்பித்தாள். என்ன செய்வது என்று தெரியாது முழித்த கணவன் அவள் துடிப்பதை காண இயலாமல் அப்படியே அவளை தூக்கி கொண்டு கார் சீட்டில் உட்கார வைத்து மின்னல் வேகத்தில் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். இரவு நேரம் என்பதால் உடனே தன் மனைவியின் பெற்றோர்களுக்கும் தகவலை தெரிவித்தான். ஆஸ்பத்திரியே அமைதியாக இருக்க அவன் மனைவியின் அடல் சத்தம் மட்டுமே பயங்கரமாக கேட்டது. இரு கைகளையும் பிசைந்து கொண்டு பிரசவ வார்டின் வெளியில் இங்கே அங்கே என சுற்றுகிறான். அம்மா அம்மா என்று மனைவி வழியில் துடிக்க அழ தெரியாத அவள் கணவனுக்கும் அழுகை வந்தது. ஆண்டவா, என் மனைவிக்கும் பிள்ளைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று உலகில் உள்ள எல்லா கடவுளிடமும் வேண்டினான். நேரமாக ஆக அவனுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது. பிரசவ வழியில் தன் மனைவி துடிப்பது அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. சற்று நேரத்தில் திடீரென மனைவியின் குரல் அமைதியானது. கணவன் என்னாச்சோ ஏதாச்சோ என மிகவும் பயந்து போனான். மீண்டும் ஒரு அழல் சத்தம். இதை கேட்ட கணவன், ஆண்டவா என் மனைவிக்கு இவ்வளவு சித்திரவதையா என தலையில் கை வைத்தவாறே இருக்கையில் அமர்ந்து மனைவியை அவன் தியாகத்தை நினைத்து கூனி குறுகி போனான். அப்போது ஒரு நர்ஸ் மட்டும் வெளியே வந்து, உங்கள் மனைவிக்கு சுகப்பிரசவம், பயப்படும்படி ஒன்றுமில்லை, தாராளமாக உள்ளே சென்று பாருங்கள் என்றார். காற்றை விட வேகமாக உள்ளே சென்றவன் முதலில் தன் மனைவியை பார்க்கின்றான். அவள் இன்னும் கண் திறக்காமல் மயக்கத்தில் சோர்ந்து படுத்திருக்க, அடுத்து எங்கே என் குழந்தை என அவன் கண்கள் ஒரு வழியாக தேடி தாயின் அருகில் குழந்தை இருப்பதை கண்டு மெதுவாக நகர்ந்து பூமியின் பாதம் படாத சிசுவின் பாதத்தை ஆசையோடு தொட்டு முத்தமிட்டு அதனின் தலையை மெதுவாக கோதிவிட்டான். தந்தையின் கைவிரல் பட்டவுடனே சிசு தனது கால் கைகளை அசைக்கவும் ஆரம்பித்தது. யார் சொன்னது பெண்கள் மட்டும்தான் உயிரை சுமர்க்கிறார் என்று? ஒரு பெண்ணை உண்மையாக காதலிக்கும் ஒவ்வொரு ஆணின் இதயத்தையும் தொட்டு பாருங்கள். அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணின் நினைவுகளையும் குடும்ப பாரங்களையும் சுமந்தே மடியும் உன்னதமான படிப்புதான் ஆண். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சுன்னா அந்த பேஜை வந்து லைக் பண்ணுங்க. கூடவே அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.